ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம், சிக்கன் கிரேவி. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் செய்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். 1.5 துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன், அதாவது 1/2 கிலோவுக்கு சின்ன துண்டாக எடுப்போம், 1/2 இன்ச். இது வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1.5 கிலோவுக்கு எவ்வளோ இஞ்சி சேர்த்துணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. 4 பட்டை, 1 ஏலக்காய், 5 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண் சட்டியில் 1/8 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மண் சட்டியில் செய்யும்போது இனியும் ஆரோக்கியம் கூட. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ராஸ்மெல்லாம் போகிறளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதையே அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறாது. இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த பச்சை வாசல்லாம் போகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திருப்பி விட்டுட்டு நான் 2 நிமிஷம் 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். தக்காளியில் நல்லா பாருங்கள் மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா படும்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதோட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம், இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா திருப்பி விட்டு நான் 1 லிட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து நான்வெஜ் செய்யும்போது சீக்கிரமாக தண்ணி சேர்த்திடக்கூடாது. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டேன், ராஸ்மெல்லாம் போய் இதுலேயே நல்லா தண்ணி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். எப்பயுமே சிக்கனில் தண்ணி விடும். ஸோ இதுலேயே தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தலை, ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும். ஸோ பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே, பத்தலைனா போட்டுக்கோங்க. ஸோ நான் லிட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். ஃபைனலாக பாருங்கள் நல்லா வந்து கிரேவி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.